தூத்துக்குடி சாலை பூங்காவிற்கு விரைவில் சிஐஆர் மசாது பெயர் சூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சிஐஆர் மசாது நூற்றாண்டு விழாவில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மேயர் ஜெகன் பெரியசாமி, சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தூத்துக்குடியில் சாதனை படைத்த செவிலியர் சிஐஆர் மசாது நூற்றாண்டு விழா தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் ஏபிசிவி சண்முகம் தலைமை தாங்கினார். அனைவரையும் ஹெர்டிலி வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மசாது உருவப்படத்தை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில், தமிழ் சமுதாயமாக நாம் அனைவரும் இணைய வேண்டும் என்று விழாவில் வலியுறுத்தப்பட்டது. நாம் ஒன்றிணைந்து நமக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசு எதிர்க்க வேண்டும். ஜாதி மதம் பார்க்காமல் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் வெற்றியை ஈட்ட முடியும் என்றார். மேலும் தூத்துக்குடி சாலை பூங்காவிற்கு விரைவில் சிஐஆர் மசாது பெயர் சூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், வரலாற்று தெரிந்து கொண்டால்தான் வரலாறு படைக்க முடியும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் சேஷையா வில்லவராயர், தூத்துக்குடி சாம்பார் ஆப் காமர்ஸ் தலைவர் தமிழரசு, மத்திய வியாபாரி சங்க தலைவர் விநாயகமூர்த்தி, இந்தியன் சேம்பர் கோடீஸ்வரன், கர்நாடக பவர் சங்க பெட்ஸ் பெர்னாண்டோ, சிட்டி லாரி புக்கிங் ஆஃபீஸ் சங்க தலைவர் சுப்புராஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன், தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்க தலைவர் எட்வின் பாண்டியன், குரு ஸ்பர்னாந்த் நற்பணிமன்ற தலைவர் ஹர்மன் ஹில்ட், சசிகுமார், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் எஸ் செந்தில்குமார், விவேகம், பஸ் உரிமையாளர் விவேகம் ஆனந்த், விவேகம் ரமேஷ், நாட்டுப்படகு மீனவர் சங்க தலைவர் மணப்பாடு காயாஸ், மாநகராட்சி கவுன்சிலர்கள் சந்திரபோஸ், ஏடின்டா ரிட்டா ஆர்தர் மச்சாது பொன்னப்பன் மற்றும் சைவ நெறி காந்தி சைவ வேளாளர் சங்க மாவட்ட தலைவர் லட்சுமணன், வடக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் கதிர்வேல், ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் சரவணன் செந்தில் ஆறுமுகம், தொழிலதிபர் பிஎஸ்கே மாரியப்பன், வியாபாரி சங்க பாஸ்கரன், தொழிலதிபர் மேராண்டோ, முன்னாள் கால்பந்து கழக தலைவர் ஆல்வின், தூத்துக்குடி மாவட்ட பத்திரிகையாளர் மற்றும் ஊடக கூட்டமைப்பு தலைவர் பாட்டாளி பிரான்சிஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாம் படைக்க முடியும் பேசப்படுகிறது. சமுதாயத்தில் ஈடுபாடோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த விழா நமக்கு கொடுக்கும் செய்தியாக நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே அவருடைய நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய இந்த எழுந்து தோட்டத்தோடு கம்பீர தோட்டத்தோடு இருக்கிற பழங்கள் எல்லாம் நான் சிறுவயிலிருந்தே பத்திரிகை படிக்க ஒரு பழக்கம் உடையவர். நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டே இருக்கிறேன் இவருடைய அந்த நிகழ்ச்சிகள், இவரை சந்திப்பது முக்கியமான நீங்கள் ஆட்கள் சந்திக்கிற
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.